எச்சரிக்கையா இருங்கள். மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தமல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். பிலிப்பி பட்டணத்தில் உள்ள சபை வளர்ச்சி பெற்றிருக்கிறது. விசுவாசிகள் தங்கள் விசுவாசத்தில் தேறினவர்களாக இருக்கிறார்கள். சபை எண்ணிக்கையில் வளர்ச்சி பெற்றிருக்கிறது. இருந்தாலும் யூத மார்க்கத்து உபதேசியார்கள் சபையில் பிரவேசித்து அங்குள்ள விசுவாசிகளுக்கு துர் உபதேசம் பண்ணுகிறார்கள். அப்போஸ்தலர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் நாம் ஆறுதல் பெற்றிருக்கிறோம், சந்தோஷமும் சமாதானமும் பெற்றிருக்கிறோம், ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். நாம் அந்த ஆசீர்வாதங்களை பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள் நாம் எப்போதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க விரும்புகிறவர்கள் அவருக்காக பாடுகளை அனுபவிக்கவும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். கர்த்தரின் சமூகத்தை விட்டு எக்காரணத்தை கொண்டும் விலகி போய்விடக் கூடாது. கள்ள போதகர்களுக்கு எச்சரிக்கையாய் இருக்குமாறு பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிறார். தான் ஏற்கனவே எழுதினவைகளை மறுபடியும் எழுதுகிறார். அதற்காக அவர் வருத்தப்படவில்லை. எழுதினவைகளை மறுபடியும் எழுதுவது அவர்களுக்கு நலமாயிருக்கும் என்று பவுல் நம்புகிறார். அவை அவர்களுடைய ஆவிக்குரிய பாதுகாப்புக்கு உதவியாயிருக்கும். ஊழியக்காரர்கள் விசுவாசிகளுக்கு ஆவிக்குரிய போஜனம் கொடுக்க வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவர்களை நேர்த்தியாய் வளர்க்க வேண்டும். இதற்காக அவர்கள் வருத்தப்படக்கூடாது. விசுவாசிகள் தங்களை பற்றி என்ன நினைப்பார்களோ என்று ஊழியக்காரர்கள் வருத்தப்படாமல் அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் ஆசீர்வாதங்களுக்காக ஊழியம் செய்ய வேண்டும். ஒரே சத்தியத்தை நாம் மறுபடியும் கேட்பது நமக்கு நல்லது. புது புது உபதேசங்களை கேட்க வேண்டும் என்றும் புதிய சத்தியங்களை கேட்க வேண்டும் என்றும் நாம் விரும்புவோம். ஆனாலும் நாம் ஏற்கனவே கேட்ட சத்தியங்களை மறுபடியும் கேட்டு அவற்றில் தெளிவு பெறுவது அவசியம். பவுல் பிலிப்பியருக்கு யூத மார்க்கத்தை பற்றி எச்சரித்து சொல்லுகிறார். நாய்களுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று எழுதுகிறார். நாய்கள் கொலைக்கும் கடிக்கும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உண்மையோடும் விசுவாசத்தோடும் அறிவிக்கிறார்கள். கள்ளப்போதகர்களோ நாய்களைப் போல அவர்களை பார்த்து கொலைக்கிறார்கள், ஊழியக்காரர்களை கடிக்க முயற்சி பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் விசுவாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்று போதகம் பண்ணுகிறார்கள். ஆனால் யூத மார்க்கத்து கள்ள போதகர்களோ நாம் நம்முடைய நற்கிரியைகளினால் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்று நாய்களைப் போல கொலைக்கிறார்கள். யூத மார்க்கத்து கள்ள போதகர்கள் பொல்லாத வேலையாட்கள். இவர்கள் தங்கள் சரீரத்தில் விருத்த சேதனம் பெற்றிருக்கிறார்கள். மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார்கள். தங்களுடைய மாம்ச விருத்த சேதனத்தினால் பெருமைப்படுகிறார்கள். ஆனால் பவுல் இவர்களை சுண்ணத்துக்காரர் என்று சொல்லி அவர்களுக்கு எச்சரிக்கையாய் இருக்குமாறு ஆலோசனை சொல்லுகிறார். மெய்யான விசுவாசிகளின் சுபாவம் எப்படி இருக்கும் என்பதை பவுல் இங்கு தெளிவுபடுத்துகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க மாட்டார்கள். அவர்கள் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்வார்கள். தங்களுடைய மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டாமல் கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். இதுவே மெய்யான விசுவாசிகளின் சுபாவம். பழைய ஏற்பாட்டு பிரமாணம் மனுஷருடைய மாம்சத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. இதனால் யூத மார்க்கத்தார் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார்கள். ஆனால் நாமோ ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். இதுவே கிறிஸ்து நமக்கு போதித்திருக்கிற உபதேசம். நம்முடைய ஆராதனையில் உண்மையாய் இருக்க வேண்டும். ஜீவன் இருக்க வேண்டும். நாம் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சந்தோஷமாய் இருக்கிறோம். அவருக்குள் மேன்மை பாராட்டுகிறோம். நமக்கு நிழலாய் இருந்த பழைய ஏற்பாட்டு பிரமாணம் நம்மை விட்டு நீக்கப்பட்டு விட்டது. ஆகையினால் நியாய பிரமாணத்திற்குள் நாம் மேன்மை பாராட்டாமல் கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்
நம்முடைய மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது. மாம்சத்தின் பிரமாணம் புறம்பானது, அது புறம்பான கிரியைகளை செய்யும். ஆனால் நம்முடைய பிரமாணமோ கிறிஸ்துவின் பிரமாணம். கிறிஸ்துவின் பிரமாணத்தை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க மாட்டார்கள். தங்கள் மாம்சத்தில் சந்தோஷப்படாமல் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷப்படுவார்கள். பவுல் யூதர்களை அழைப்பதற்கு பயன்படுத்திய பெயர்கள் நாய்கள். யூதர்கள் மற்றவர்களை நாய்கள் என்று அழைத்தார்கள். பவுல் இப்போது யூதர்களையே நாய்கள் என்று அழைக்கிறார். பொல்லாத வேலையாட்கள், யூத மார்க்கத்தை உபதேசிப்பவர்கள், சுன்னத்துக்காரர், புறஜாதியார்கள் தங்களுடைய மார்க்க வழிபாட்டின் ஒரு பகுதியாக தங்களுடைய சரீரங்களை கீறி கொண்டார்கள். யூதருடைய விருத்த சேதன முறைமை புறஜாதியார் தங்களுடைய சரீரங்களை கீறிக்கொள்வதற்கு ஒப்பாய் இருப்பதாக பவுல் கூறுகிறார். பவுல் கிறிஸ்தவரை பற்றி கூறும் காரியங்கள் உண்மையான விருத்த சேதனம் உள்ளவர்கள், ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிறவர்கள், மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இராதவர்கள்.